ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டினத்து கேர்ள்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ணலாம். அதுக்கு கடையில் கொஞ்சமும் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் மதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தொக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காவை எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். அது கூட கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக பார்த்திங்கன்னா வதங்கும் போதே முருங்கைக்காய் உள்ளே வந்து உப்பு வந்து ஊறிடும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உப்பு வந்து உள்ளே போகாது அந்த மசாலாலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கும். இது கூட ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துலன்னு இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நான் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து நல்லா குக் ஆகியிருக்கும், ஆனால் தண்ணி வந்து வத்திருக்காது. ஏன்னா மூடி போட்டு குக் பண்ணதுனால தண்ணி வந்து வத்திருக்காது. ஸோ 5 நிமிஷம் மூடி போடாமல் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்தாலே நல்லா தண்ணியெலாம் வந்து சுண்டி வந்துடும். ஸோ இப்போ முருங்கைக்காய் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சீசன் வந்து நிறைய வந்துருச்சு, அங்கங்கே முருங்கைக்காய் கிடைக்குது. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன மிளகாய்த்தூள் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தனி மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அது கூட தனியாத்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தொக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லா சாதத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக இந்த தொக்கு எடுத்து போட்டு அப்படியே வெள்ளை சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் புளி சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.